இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தஜ்ரின் மீது நடவடிக்கை இல்லை, ஜேவியர் மீதான விசாரணை நீடிக்கிறது. அதிகார வரம்பை மீறியதாக கூறப்பட்ட பாசிர் சாலாக் நாடாளுமன்ற உறுப்பினர் தஜ்ரின் அப்துல் ரஹ்மான் மீதான எம்ஏசிசியின் விசாரணையில் மேல் நடவடிக்கை இல்லை என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே வேளையில் கோலாலங்கார் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் மீதான லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணையை எம்ஏசிசி தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என சட்டம் அமைச்சர் வான் ஜுனைடி துவாங்கு ஜாஃபர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். குழாய் தொகுதிக்கான பகத்தான் ஹரப்பான் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். பிரசரணாவின் முன்னாள் தலைவருமான தஜ்ரின் விவகாரத்தில் அவர் தவறு புரிந்ததற்கான அம்சங்கள் எதனையும் எம்ஏசிசி கண்டறியவில்லை. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் 2021 மே 28 தஜ்ரினை கைது செய்தது. எனினும் பின்னர் ஜாமீனில் அவரை விடுவித்தது. இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 6.15% லாப ஈவு. இபிஎஃப் தனது சந்தாதாரர்களுக்கான கடந்த ஆண்டுக்கான வழக்கமான சேமிப்பு தொகைக்கு 6.15% லாப ஈவை அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டுக்கான வழக்கமான சந்தா தொகைக்கு மொத்தம் 57.1 மில்லியன் ரிங்கிட் லாப ஈவு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2020 இபிஎஃப்பின் வழக்கமான சேமிப்பு தொகைக்கு 5.2% லாப ஈவு தொகை வழங்கப்பட்டது. உலகின் அதிக வயதான நபர் மலேசியாவில் வசிக்கிறாரா? உலகிலேயே அதிக வயதான நபர் மலேசியாவில் வசிக்கிறாரா? அவருக்கு வயது 122 எட்டி உள்ளதா? அப்படியெனில் உலகிலேயே அதிக வயதான நபர் என்னும் அதிகாரப்பூர்வமற்ற சாதனையை அவர் வைத்திருக்கக்கூடும். தற்போது உலகிலேயே அதிக வயதான நபர் எனும் சாதனையை வைத்திருக்கும் ஜப்பானிய மூதாட்டி கானே டனாக்காவிற்கு வயது 119 ஆகும். இவ்வேளையில் நாட்டில் வாக்காளர்களை இயல்பாகவே பதிவு செய்யும் நடைமுறை அமலுக்கு வந்திருப்பதன் மூலம் வாக்காளர் பட்டியலில் 122 மூதாட்டி வாக்காளராக இருப்பது தெரிய வந்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பதிவின்படி அந்நபர் ஜொகூர் பாலோவை சேர்ந்தவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் 1900 December 31 பிறந்ததாகவும் விவரம் காட்டுகிறது. ஆனால் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தெரியவில்லை. இதனிடையே அந்த விவரம் தனக்கு தெரிய வந்தபோது தாமும் ஆச்சரியப்பட்டதாக பாலோ சட்டமன்ற உறுப்பினர் ஷேக் உமர் பகாரி அலி கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் அந்த தகவலை வெளியிட்டிருந்தால் அது உண்மையாகத்தான் இருக்கும். எனினும் அவரது விவரங்கள் முழுமையாக தெரிய வராத நிலையில் அந்த வயதான நபர் இருக்கும் இடம் தமது தரப்புக்கு தெரிய வரவில்லை என அவர் கூறினார். இவ்வேளையில் அந்த 122 வயதான மூதாட்டி இம்மாதம் 12 நடைபெறும் ஜொகூர் மாநில தேர்தலுக்கு வாக்களிக்க வருவாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கோவிட் வெள்ள பாதிப்புக்கு மத்தியில் எஸ்பிஎம் தேர்வு தொடங்கியது. கோவிட் தொற்று, வெள்ள பாதிப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் இன்று எஸ்பிஎம் மாணவர்கள் தங்களது தேர்வை எழுதியுள்ளனர். அதுவும் வழக்கமாக ஆண்டு இறுதியிலேயே எஸ்பிஎம் தேர்வு நடத்தப்படும் வேளை கோவிட் தொற்றின் காரணமாக இவ்வாண்டு முதல் காலாண்டில் மாணவர்கள் தேர்வுக்கு அமர்ந்திருக்கின்றனர். இம்முறை 4,07,097 மாணவர்கள் தேர்வெழுத தகுதி பெற்றுள்ள நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பாசிர்மாஸ் பகுதியில் உள்ள 7 பள்ளிக்கூடங்களைச் சேர்ந்த 708 மாணவர்கள் ஏப்ரலில் தங்களது எஸ்பிஎம் தேர்வை எழுதுவர். 2 ஏப்ரலில் நடைபெறும் அத்தேர்வில் தற்போது கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் தேர்வுக்கு அமர்வார்கள். ஜொகூர் தேர்தலில் வெற்றி பெற்றால் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இலவச குடிநீர், முகதன் யாசின். இம்மாதம் 12 நடைபெறும் ஜொகூர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு 20 கனமீட்டர் தண்ணீர் இலவசமாக வழங்கப்படும் என பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணி வாக்குறுதி அளித்துள்ளது. ஜொகூர் மக்களின் வாழ்க்கை செலவின சுமையை குறைக்கும் வகையில் இலவச நீர் திட்டம் அமையும். அதோடு அடுத்த அரசாங்கத்தை பெரிக்கத்தான் நேஷனல் அரசாங்கம் அமைத்தால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவர்கள் அடுத்த 5 வர்த்தக லைசன்ஸிற்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என இன்று பெரிக்கத்தான் தேர்தல் கொள்கை அறிக்கையை வெளியிட்ட போது அக்கூட்டணியின் தலைவருமான தான் ஸ்ரீ முகுதன் யாசன் தெரிவித்தார்.
லஞ்ச ஊழலற்ற தலைமைத்துவம், பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது, மக்கள் நலனில் பரிவு, அவர்களது சமூக நலனில் கூடுதல் கவனம், சுற்றுலாத்துறை மற்றும் நீடித்த சுற்றுச்சூழலுக்கு முன்னுரிமை வழங்கும் 8 முக்கிய கூறுகளை கொண்ட கொள்கை அறிக்கையை பெரிக்கத்தான் நேஷனல் வெளியிட்டது. உயர்கல்வியை தொடர்வதற்கு திட்டமிட்டுள்ள இளைஞர்களுக்கு மடிக்கணினி மற்றும் ரொக்கத்தொகையும் வழங்கப்படும் என்றும் முகிதின் யாசன் கூறினார். கிளான் தெப்பி சுங்கை அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் காலபைரவர் மூர்த்தி கும்பாபிஷேகம் மார்ச் 6 நடைபெறும். கிளான் தெப்பி சுங்கை அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் பைரவர் சன்னதி, சனீஸ்வரர் சன்னதி மற்றும் நாகர் சன்னதி ஆகியவை புதுப்பிக்கும் பணிகள் கடந்த 2021 மே மாதம் தொடங்கப்பட்டு இப்போது பூர்த்தி அடைந்துள்ளன. இதனைத் தொடர்ந்து பைரவர் மகாகும்பாபிஷேகம் எதிர்வரும் மார்ச் 6 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மேல் தொடங்கி 9:45 மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 10 மகா அபிஷேகம் சிறப்பு தீபாரதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து காலை 11:30 மகேஸ்வர பூஜையும் அன்னதானமும் நடைபெறும். ஸ்ரீவஸ்ரீ எஸ் பிரசன்னா குருக்கள் தலைமையில் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி ஆலய தலைவர் எம் சுப்பிரமணியம் மற்றும் நிர்வாகத்தினர் கேட்டுக்கொள்கின்றனர். பாகுபாடு இன்றி சபாநாயகர் பொறுப்பை நிறைவேற்றுவேன். கேமரன் மலை MP ரம்லி முகமது நூர். நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகராக தாம் நியமிக்கப்படுவதற்கு பரிந்துரை செய்த அம்னோ மற்றும் தேசிய முன்னணிக்கு நாட்டின் முதலாவது பூர்வகுடி நாடாளுமன்ற உறுப்பினரான லம்ரி முகமது நூர் தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மக்களின் நலன்களுக்காக நாடாளுமன்றத்தில் எந்தவொரு தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டாலும் நேர்மையுடனும் பாகுபாடு இன்றியும் பொறுப்புடனும் பணியாற்றுவதற்கு அவர் உறுதி பூண்டுள்ளார். ஓய்வு பெற்ற மூத்த போலீஸ்காரரான ரம்லி 2019 நடைபெற்ற இடைத்தேர்தலில் கேமரன் மலை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நேற்று மாலை அவர் நாடாளுமன்ற கூட்டத்திற்கு முதல் முறையாக தலைமையேற்றார். ஜோகூர் தேர்தல் நள்ளிரவு வரை பிரச்சாரத்திற்கு பிரதமர் ஒப்புதல். ஜோகூர் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் தங்களது சொற்பொழிவுகளை நள்ளிரவு வரை நடத்துவதற்கு அனுமதிக்க பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஒப்புதல் அளித்துள்ளார். இதற்கு முன் 20:10 வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார சொற்பொழிவு நேரத்தை நள்ளிரவு வரை நீடிப்பதற்கு பிரதமர் இணக்கம் தெரிவித்துள்ளார் என அமானா கட்சியின் தலைவர் முகமது சாபு தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் பக்கத்தான் தலைவர்களான டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், லிம் குவாங் யங் மற்றும் தாமும் கலந்து கொண்ட சந்திப்பின் போது இந்த விவகாரத்தை லிம் எழுப்பியதாக முகமது ஷாபு கூறினார். வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்திற்கு இந்த விவகாரத்தை கொண்டு செல்லப் போவதாகவும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்ததாக முகமது ஷாபு தெரிவித்தார். அன்வார் இப்ராஹிமின் சகோதரர் காலமானார். எதிர்கட்சித் தலைவர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் சகோதரர் ருஸ்லி இப்ராஹிம் காலமானார். கடந்த சில நாட்களாக செலாயாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 74 வயதுடைய ருஸ்லி இப்ராஹிம் நேற்று பிற்பகல் 2:30 அளவில் இறந்ததாக அன்வார் தமது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே பேரரசர் சுல்தான் அப்துல்லா அகமது ஷா, பிரதமர் டத்தஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் ஆகியோர் ருஸ்லி இப்ராஹிம் மறைவுக்கு தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டனர். தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் பலி. சிபுவில் கம்போங் பஹாகியா ஜெயாவில் 2 வீடுகளில் நிகழ்ந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கருகி மாண்டனர். நேற்றிரவு 8:12 அளவில் நிகழ்ந்த அந்த துயர சம்பவத்தில் 81 வயதுடைய மூதாட்டி, அவரது 55 வயது மகன் மற்றும் அந்த மூதாட்டியின் 18 வயது பேத்தியும் மாண்டதாக சரவாக் தீயணைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கை மையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். கோவிட் தொற்றுக்கு 25,854 பேர் பாதிப்பு, 78 பேர் மரணம். நாட்டில் நேற்று 25,854 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். அவர்களில் 25,406 பேர் உள்நாட்டை சேர்ந்தவர்கள். தொற்றுக்கு உள்ளான இதர 448 பேர் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டது. தொற்றின் பாதிப்பினால் 75 பேர் உயிரிழந்ததாக சுகாதார அமைச்சின் அகப்பக்கம் தகவல் வெளியிட்டது.
மருத்துவமனைக்கு வெளியே 34 பேர் மரணம் அடைந்ததாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இதன் வழி நாட்டில் கோவிட் தொற்று பரவியது முதல் அதன் பாதிப்பினால் மரணம் அடைந்தவர்களின் எண்ணிக்கை 32,827 அதிகரித்துள்ளது. நேற்று நள்ளிரவு வரை 2,93,651 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகினர். அவர்களில் 374 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செயற்கை சுவாச கருவியின் உதவியோடு 213 பேருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. பகத்தான் ஹரப்பான் கூட்டத்தில் எஸ்ஓபி மீறல் ஏற்பட்டாளருக்கு ரிங்கித் மலேசியா 3,000 அபராதம். ஜொகூர் பாருவில் நடைபெற்ற பகத்தான் ஹரப்பான் சொற்பொழிவு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் கோவிடிற்கு எதிரான எஸ்ஓபி விதிமுறைகளை மீறியதன் தொடர்பில் 3,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் உரையாற்றியோர் முகக்கவசம் அணிந்து கொள்ள தவறியது, கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தவர்களுக்கு மைசிதித்ரா செயலியை வைப்பதற்கான இடத்தை ஏற்பாடு செய்ய தவறியது மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற தவறியதன் தொடர்பில் அபராதம் விதிக்கப்பட்டது. அமானா தலைவர் முகமது சபு கலந்து கொண்ட அந்த கூட்டம் கோத்தா இஸ்கண்டார் சட்டமன்ற தொகுதியிலும் ஸ்கூடாய் தாமான் முத்தியாரா ரினி தேர்தல் நடவடிக்கை அறையில் நடைபெற்றது. ஸ்லாங்கூர் மந்திரி பெசாருக்கு கோவிட் தொற்று. ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் அமீருடின் ஷாரி கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் எஸ்ஓபி நடைமுறைக்கு ஏற்ப அவர் 7 நாட்களுக்கு தனித்திருக்கும் நடவடிக்கையில் இருந்து வருவார். இதனால் ஏற்படும் சிரமங்களுக்காக அவர் வருத்தம் தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே மார்ச் 8 தேதி அமீருடின் தமது பணிக்கு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அவரது ஊடக செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தாா்.